என் அன்புக்குரிய நண்பர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரிய நாயகிபுரம் அருள் தரும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் கடந்த 4 வருடங்களாக தனக்கு 6 அடியில் சிலை வேண்டும் என்று சுடலை மாடசுவாமி கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அது ஏனோ தள்ளிக்கொண்டே போனது. கடந்த வருடம் புதிதாய் அம்மனாக ஆடிய நபர், எனது மகனுக்கும் அவன் கேட்பதை நிச்சயமாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று பக்தர்களிடம் கேட்டார். அதனைத் தொடர்ந்து அன்றே சிலைக்கு அட்வான்ஸும் வழங்கப்பட்டு தற்போது அந்த சிலை 6 அடியில் கடந்த 26/8/2024 மயிலாடியிலிருந்து எடுத்து வரப்பட்டது. அதன் பிறகு அதற்கான பணிகள், அதாவது நெல்லில் மூழ்கி வைப்பது, அதனைத் தொடர்ந்து தண்ணீரில் மூழ்கி வைப்பது, அப்புறமாக பூக்களால் மூடி வைப்பது என்று தொடர்ந்து அந்த வேலைகள்லாம் முடிந்து தற்போது 28/8/2024 சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதற்கு முன்பாகவே பாலாயம் செய்து இங்கிருந்து அனைத்து சாமிகளையும் கும்பத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பூஜை அந்த கும்பத்தில் இருக்கும் உயிரை எடுத்து சிலைகளுக்கு சாமிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பூஜையை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அம்மனுக்கான கற்சிலைகள் 3, பெருமாள் சுவாமிக்கான கற்சிலையும் ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்டிருந்தது, பிள்ளையாருக்கான சிலையும் ஏற்கனவே இருந்தது. தற்போது மீதமுள்ள அனைத்து பீடங்களுக்கான கற்சிலைகளும் கொண்டு வரப்பட்டு அதற்கான இடத்தில் வைக்கப்பட்டு விட்டது. தற்போது உயிர் கொடுக்கும் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. நமது சேனலில் சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து இந்த வீடியோ எப்போ வரும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த பூஜை 2 மணி அளவில் நடந்தது. தற்போது கும்பத்திலிருந்து அம்மனுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருந்தார்கள் சாமிகள். முதலில் பத்திரகாளியம்மன், பிள்ளையாரை தொடர்ந்து பத்திரகாளியம்மன், முத்தாரம்மன், உச்சினி மகாளியம்மன், பெருமாள் சுவாமி என்று அனைவருக்குமான அந்த பூஜைதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீடியோவை நண்பர்களே தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வருடம் கொடை விழா நடக்கும் போதும் நமது கோவிலில் சில பல பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்த்து வைக்கப்படும். தற்போது சிலை வைக்கும் பணிதான் நடந்தது. ஆனாலும் அங்கும் அம்மன் வந்ததும் சில பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைத்ததை பார்க்க முடிந்தது. பக்தகோடிகள் அனைவரும் 2 மணி ஆனாலும் பொறுமை காத்து அம்மனை தரிசிக்க காத்திருந்தார்கள். தற்போது சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. உயிர் கொடுக்கும் பணியானது, அந்த பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதன் பிறகு தொடர்ந்து 21 நாட்கள் பூஜை நடைபெறும். என் அன்பு பக்தகோடிகளே, உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் நாம் ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருந்தோம். அந்த மொபைல் நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு நாள் பூஜையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் நிர்வாகிகளிடம் கூறலாம். ஏற்கனவே நிறைய பேர் ஒவ்வொரு நாள் தனக்கான பூஜையை ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருந்தார்கள். அதேபோல் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நிர்வாகியை தொடர்ந்து கொண்டு உங்கள் எண்ணத்தை பதிவு செய்து விடுங்கள். தற்போது உச்சினி மகாளி அம்மனுக்கான அந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உச்சினி மகாளியை தொடர்ந்து வேதாலய சுவாமிக்கான உயிர் கொடுக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பூஜையை சாமிமார்கள் செய்து கொண்டிருந்தனர்.
பக்தர்கள் பயபக்தியோடு சாமியை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து இந்த பூஜையும் அதனைத் தொடர்ந்து நடந்த அலங்கார பூஜையில் சாமிமார்கள் வந்து ஆடி பக்தர்களுக்கு அருள்வாக்கும் கூறினார்கள். தற்போது நீங்கள் மிகவும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த சுடலை மாடனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 6 அடியில் கம்பீரமாக நிற்கிறார் சுடலை மாடன். ஸோ அவருக்கான பூஜை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூஜை முடிந்ததும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அனைத்து சிலைகளுக்கும் கண் திறக்கும் பூஜையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்தே அலங்கார பூஜை நடைபெறும். அலங்கார பூஜையில்தான் சாமிமார்கள் அனைவரும் வந்து ஆக்ரோஷமாக ஆடினார்கள். வருடா வருடம் நமது கோவிலில் சாமி ஆட்டம் மட்டும் மிகவும் ஆக்ரோஷமாகவும் காணும் பக்தர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியடை செய்யும் விதமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் அம்மாவும் அப்பன் சுடலையும் உடனடியாக தீர்வை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நமது கோவிலில். இன்றும் அது நடந்தது. யாருமே நினைத்து பார்க்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே சாமிமார்கள் ஆட வரும்போது நடந்தது. அனைத்துக்கும் உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்தாள் அம்மா. பெரிய நாயகிபுரம், பெரிய நாயகி, இது அவளது கோட்டை. இங்கே யாரும் அவளை மீறி எதுவும் செய்துவிட முடியாது. அம்மைக்கு காவலாக மகன் சுடலை இங்கே ஆக்ரோஷமாக இருக்கிறார். அவரை மீறி கோட்டைக்குள் யாரும் நுழைந்துவிட முடியாது. அம்மாவுக்கு அடுத்தபடியாக கோவிலில் உயர்ந்து நிற்கிறார் சுடலை மாட சுவாமி. நீங்கள் தற்போது சுடலை மாட சுவாமியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விக்கிரகாரம், இந்த கச்சிலை சுடலை மாடன் தானே விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விக்கிரகாரம். கடந்த வருடம் சாமி ஆடும்போது அவர் கேட்டார், அனைவரும் நிமிர்ந்து நின்றுதான் என்னை பார்த்து வணங்க வேண்டும் என்று. இன்று பீடக்கல்லோடு சேர்த்து 8.5 அடி உயரத்தில் நிற்கிறார் சுடலை மாட சுவாமி. அவர் கேட்டது போலவே அவருக்கான விக்கிரகாரம் அழகாகவும் அமைந்திருந்தது. சுடலை மாட சுவாமியை தொடர்ந்து காலன் சாமிக்கான பூஜை நடைபெற்றது. மணி 2, 3, 4 என்று ஆனது. ஆனாலும் பக்தர்கள் அனைவரும் பொறுமை காத்து அம்மனையும் ஐயனையும் வணங்கித்தான் சென்றார்கள். பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் நிர்வாகிகள் அருமையாக செய்திருந்தார்கள். கோவில் வளாகத்திற்குள் மண்டபத்திற்குள் மிகவும் அருமையாக மணலும் குவித்து வைத்திருந்தார்கள். பக்தர்கள் அமர்வதற்கும் சாமி ஆடுபவர்களுக்கும் அது மிகவும் அருமையாகவும் இருந்தது. காலன் சுவாமியை தொடர்ந்து பைரவருக்கான பூஜை நடைபெற்றது. இதற்கு முன்பு வரை பைரவருக்கென்று தனியாக சிலை இல்லை, ஒரு பீடம் மட்டுமே இருந்தது. தற்போது அவருக்கும் கோவில் வளாகத்திற்குள்ளே சிலை வைத்து அவருக்கும் பூஜை செய்யப்பட்டது. கோவிலின் மண்டப பணியும் அழகாக நடந்து முடிந்திருந்தது. தற்போது நீங்கள் பார்ப்பது வெண்ணிமலை ஐயன். அங்கே பின்னால் வேதாலய சுவாமிக்கான பூஜை நடைபெற்று தற்போது கண் திறக்கும் பணி, சிலையில் கண் திறக்கும் பணி, அதற்கான பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
பிள்ளையார், முழுமுதற் கடவுள் பிள்ளையார், நீங்கள் தற்போது பார்ப்பது பெருமாள் சுவாமி. கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இவருக்கும் சிலை செய்து வைக்கப்பட்டது. என் அம்மை பத்திரகாளி அவ்வளவு சாந்தமாக அமைதியாக அமர்ந்திருக்கிறாள். முத்தாரம்மன், உச்சினி மகாளி, நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது வேதாளை சுவாமி. கோவிலின் அமைப்பும் மிகவும் அழகாக இருந்தது. தற்போது அழகான சிலைகள் எல்லாம் வரையப்பட்டு கோவிலே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள் என அனைவரும் கோவில் வளாகத்திற்கு அம்மன் அப்பன் வருவதை காண காத்து கொண்டிருந்தார்கள். தற்போது சுடலை மாட சுவாமிக்கு கண் திறக்கும் பணி, அதற்கான பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண் திறந்ததும் அலங்கார பூஜை நடைபெறும். அலங்கார பூஜையில் அனைத்து சாமிகளும் ஆக்ரோஷமாக வருவார்கள். பக்தர்களும் அவர்களை காணத்தான் மணிக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அலங்கார பூஜை ஆரம்பித்து விட்டது. முதலில் சாஸ்தா, வெண்ணிமலை சாஸ்தாவிற்கு பூஜை ஆரம்பித்தது. பூஜை ஆரம்பித்த அடுத்த கணமே வெண்ணிமலை சாஸ்தா சீறி பாய்ந்து வருவார். இன்றும் அப்படிதான், பூஜை ஆரம்பித்ததும் வெண்ணிமலை சாஸ்தா வந்துவிட்டார். ஏனோ அவர் கோவில் வளாகத்திற்குள் வராமல் வெளியே நின்று கொண்டிருந்தார். ஒரு ஆட்டம் ஆடிய வெண்ணிமலை சாஸ்தா கொடியே அங்கே அமர்ந்துவிட்டார். இங்கே பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதே வேளையில் இங்கே புதிதாக ஒருவர் வந்து சாமி ஆடிக்கொண்டிருக்க வெண்ணிமலை சாஸ்தா உள்ளே சீறி பாய்ந்து ஓடி வந்தார். புதிதாகவும் ஒரு நபர் நமது கோவிலின் உள்ளே ஆடிக்கொண்டிருந்தார். புதிதாக ஆடும் அந்த நபரின் அப்பா இதே கோவிலில் இதற்கு முன்பாக அம்மன் சாமி ஆடிய நபர். வெண்ணிமலை சாஸ்தா மிகவும் ஆக்ரோஷமாக ஆடிக்கொண்டிருந்தார். தனது வீடத்தை பார்த்து கத்திக்கொண்டே ஆடினார். இன்னொரு நபர் கீழே விழுந்து எழும்பி ஆடிக்கொண்டிருந்தார். நீங்கள் இப்போது பார்ப்பது உங்களுக்கு புரியும் வெண்ணிமலை சாஸ்தா எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறார் என்று. வெண்ணிமலையின் ஐயன் ஆட்டமும் ஆக்ரோஷமாகவே இருந்தது. பத்திரகாளி அம்மைக்கு பூஜை கொடுத்ததும், ஐயன் திருநீரை எடுத்து வீசியதும் அம்மா சீறி பாய்ந்து வந்தாள். அம்மாவும் ஆக்ரோஷமாக வந்தாள். அம்மா வந்ததும் குறவை சத்தம் வேண்டும், அதைத்தான் அம்மா கேட்கிறாள். அம்மா என்றாலே குறவை சத்தம்தானே. 10 கோடிகள் குறவை சத்தமிட அம்மாவும் அங்கே சீறி பாய்ந்து ஆடிக்கொண்டிருந்தாள். அம்மா வந்ததும் அங்கே சும்மா ஆடிக்கொண்டிருந்த இன்னொரு நபருக்கு திருநீர் போட்டு அவரை சாந்தமாக்கினார். அவரை சாந்தமாக்கிய அடுத்த நொடி அங்கே இன்னொரு பெண்ணும் துள்ளி குதித்து ஆட ஆரம்பித்தார். அவளை சாஸ்தா நிற்பாட்டி விட்டார். ஆனால் அந்த பெண் அடங்கவில்லை, ஆக்ரோஷமாக ஆடிக்கொண்டிருந்தார். அவரை வெளியே அழைத்து சொல்ல சொன்னார்கள். முதலில் ஆடிய அந்த நபரும் அங்கே உள்ளே நின்று கொண்டிருந்தார். அம்மா மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தாள்.
சாமிகள் வந்தவுடன் ஆக்ரோசமாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். புதிதாக வேறு ஒருவர் உள்ளே சாமியாடினார். அவர் திருநீறு கேட்டார். அதே வேளையில் அங்கே முத்தாரம்மனுக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அம்மா அந்த புதிதாக ஆடிய நபருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு, அங்கே துப்பாட்டி விட்டார். பாத்ரூவில் நம் அப்பன் சுடலையை காணலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி.